வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்தமான வெஜ் மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெஜ் மோமோஸ் செய்கிறதுக்கு ஒரு கப் மைதா மாவு, மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் வச்சுருந்தோம், காஞ்சிருச்சு. இப்போ பச்சை மிளகாய் ரெண்டு பொடியை கட் பண்ணி வச்சுருந்தா அதை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சு பூண்டு ஒரு 5 பூண்டு, பெரிய பூண்டு. பூண்டு பச்சை மிளகாய்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சு வெங்காயம் பாதி வெங்காயம் எடுத்துருக்கோம், நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. பீன்ஸு பொடியை கட் பண்ணது அதே அது கூட நைஸா துருவன கேரட்டு ஒரு கப்பு, பொடியா கட் பண்ண கோஸ் ஒரு கப்பு அது கூட ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் அரை ஸ்பூனு, மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு எல்லாத்துலயும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். வெஜிடபிள் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், ஆறிடுச்சு. அதுக்குள்ள நம்ம மாவு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த அளவுக்கு மாவு எடுத்தா போதும். இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி வச்சுக்கலாம். எல்லா மாவையும் இது மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதா உருட்டி வச்சு நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம்.
இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். எல்லா மோமோஸும் செஞ்சாச்சு. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இன்னும் காஞ்சிருச்சு, இப்போ ஒவ்வொரு மோமோஸாக எடுத்து வச்சிடலாம். மூடி போட்டு வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு, பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம். அது வெந்தது வந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு நமக்கு. நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுக்கு எந்தெந்த வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மைதா மாவில் நம்ம செஞ்சுருக்கோம், நீங்கள் கோதுமை மாவுலையும் செஞ்சு பார்க்கலாம். நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.